ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு வீடியோவில் என்னோட சின்ன தோட்டத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு பழைய பழமொழி இருக்குது. இந்த பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மரத்தை நடுறதுக்கு சிறந்த நேரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, அடுத்த சிறந்த நேரம் இன்னைக்கு. அதனால நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள் வாங்கி தொட்டியில் வச்சுட்டு வந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் செடிகள் வாங்கி எல்லாமே தரையில் வச்சுருக்கோம். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரப்போ வெறும் பச்சை பசேல்னு புல் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. பயன் இல்லாமல் இருந்தது. அது வந்து எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த சைட்லேருந்து போகலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற முதல் மரம் வாழை மரம். வாழை மரத்தில் இருக்கிற எல்லா பாகங்களுமே நமக்கு பயன் தரும். வாழை இலையில சாப்பிட்லாம், வாழைக்காய் வாழை பழ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து வாழைத்தண்டு வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சில வருடங்களுக்கு அப்புறமா இந்த சின்ன சின்ன கண்ணை எடுத்து நம்ம தனியாக வச்சா கூட அதுவுமே ரொம்ப அழகாக வாழை மரமாக வளர்ந்து வரும். ரெண்டாவது மரம் வந்து மாதுளை. போன வருஷம் குளிரப்போ சேலில் போட்டிருந்தாங்க, 70% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ரெண்டு வாங்கிட்டு வந்து வச்சோம். அப்பார்ட்மெண்ட்ஸில் தொட்டியில் வைக்கிறப்போ பெருசாக வளரலை, கீழே வச்சதுக்கப்புறமா நல்லா மழை மழைன்னு அழகாக வளர்ந்து வந்திருக்கு. இதில் வந்து ஒரு காய் பிடிச்சிருக்கு, அது இப்போ தான் பெருசாகிட்டே வந்துட்டுருக்கு. இதில் வந்து பெருசாக காய் எதுவும் இல்லை, ஆனால் நல்லா தளிர் விட்டு நிறைய இலை வந்திருக்கு, சீக்கிரம் காய்க்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா இங்கே 3 கொய்யா மரம் வச்சுருக்கோம். இது வந்து சிகப்பு கொய்யா, இது வந்து வெள்ளை கொய்யா, இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸ்ட்ராபெரி கொய்யா நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை, அதனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கொய்யா வந்து ரொம்ப நாள் 0 டிகிரி கீழே இருந்துச்சுன்னா பட்டு போயிடும், ஆனால் இது வந்து கொஞ்சம் குளிர் தாங்குகிற வெரைட்டி அப்படின்னு சொன்னாங்க, அதனால் இங்கே வாங்கி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருக்கும், டெய்லி ஸ்கூல் விட்டுனா ஓடி வந்து பார்ப்பேன் ஏதாச்சும் பழுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னும் எதுவுமே காய் பிடிக்கல, அலாண்டருக்கு பயன் தரும்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த வெதருக்கு ஏற்ற வெரைட்டிஸ்னால் சிட்ரஸ், எலுமிச்சப்பழம், அப்புறமா ஆரஞ்செலாம் நல்லா வரும். இங்கே வந்து ஒரு சின்ன வெரைட்டி ஆரஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து பயங்கரமாக புளிக்கும், வாயிலே வைக்க முடியாது. அலாண்டரை மட்டும் இதுலேருந்து பறித்து பறித்து சாப்பிடுவா, எப்படி தான் சாப்பிட்றான்னு தெரில, வாயிலே வைக்க முடியாது, அவ்வளோ புளிக்கும். நல்லா சின்ன சின்னதாக காய்க்கும், நிறைய காய் காய்க்கும், எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இந்த சைஸில் தான் இருக்கும். ஒன்று மட்டும் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு, இதுவும் லைட்டாக பழுத்துட்டே வந்துட்டுருக்கு. அடுத்தது பர்ஷியன் லைம் வச்சுருக்கோம். இது வந்து காயாக இருக்கப்பவே பயன்படுத்தலாம். இதோட இலைகள் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதை வந்து கெஃபீர் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய அரேபியன் டிஷ்ஷஸில் சேர்த்துப்பாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தெரியாமல் நாங்கள் அப்படியே கீழே வச்சிட்டோம், வேர் வந்து அழுகி செடி வந்து வாட ஆரம்பிச்சிருச்சு, அதனால் இப்போ தான் அதை தூக்கி மேலே வச்சுருக்கோம். இப்போ வந்து பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு, முன்னாடிக்கு இது பரவாயில்ல. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் லெமன், நல்லா கொத்து கொத்தாக நிறைய காய்க்கும். இது வந்து நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே இருக்குது, இப்போவே ஒரு 15 காய் போல் இருக்குது. எல்லாமே நல்லா பழுத்து வரப்போ செடியை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், நல்லா மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாக ஆரஞ்சு செடிகள் வச்சுருக்கோம். இது ரெண்டும் வந்து கமல ஆரஞ்சு மாதிரி, நல்லா உரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். இதை வந்து இந்த வருஷம்தான் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து 1 வருஷமாக இருக்குது, அதனால் இதில் வந்து நிறைய காய் பிடிச்சி ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. இதில் வந்து இப்போ தான் ரொம்ப சின்ன சின்னதாக நிறைய காய் பிடிச்சிருக்கு, பூக்கும்போது அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து கும்க்வாட். இது வந்து நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே இருக்குது. காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இந்த சைஸில் தான் காய்க்கும், அதோட தோலோடு சேர்த்து சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஊரில் தாய்லாண்ட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாகர்கோயிலே ஒன்று வச்சுருக்கோம், அதுவும் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு, நல்லா கொத்து கொத்தாக நிறைய காய்க்கும். இதெல்லாம் காய்ச்சதுக்கு அப்புறமா பார்த்தா செடியில் ஏதோ சீரியல் லைட்ஸ் போட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக சின்ன சின்னதாக காய்ச்சிருக்கும். அப்புறமா இது வந்து நம்ம ஊர் எலுமிச்சப்பழம், அந்த லெமனில் வந்து ரொம்ப புளிப்பு இருக்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும், இது வந்து சமையலுக்கு அப்புறமா ஊறுகாய் போடுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இது இன்னும் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து இப்போ தான் வாங்கணும், அதனால் இன்னும் காய் பிடிக்கல, நிறைய முள்ளோடு இருக்குது. அப்புறமா இது வந்து சாத்துக்குடி, இதையும் வந்து இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம், காய் இன்னும் பிடிக்கல, நல்லா தழுத்து வந்துட்டுருக்கு. அப்புறமா இது ரெண்டும் ஆரஞ்சு தான், கமல ஆரஞ்சு மாதிரி தான், உரித்து சாப்பிட்றது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும், நிறைய ஜூஸ் இருக்கும் இந்த ஆரஞ்சில். அதுக்கப்புறமா இங்கே வந்து முருங்கை மரம், இன்னும் செடியாக தான் இருக்குது. வாழை மரம் மாதிரி முருங்கை மரமும் வந்து நல்லா பயன் தரும். முருங்கை இலை அப்புறமா வந்து முருங்கைக்காய் எல்லாம் வந்து கூட்டு பண்ணுறதுக்கு, சாம்பார் சூப் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் நல்லா தழுத்துருக்கு, சீக்கிரம் வளர்ந்து வந்துடும் நினைக்கிறேன். அப்புறமா இங்கே வந்து 2 பியர் வச்சுருக்கோம்.
பேரிக்காய் பேருக்கு வந்து கொஞ்சம் குளிர் வேணும் மத்த செடிகள்லாம் குளிர் வந்ததா பட்டு போயிடும் இதுக்கு வந்து கொஞ்சம் குளிர் வந்தாதான் நிறைய காய் பிடிக்கும் இதுல மட்டும் ரெண்டே ரெண்டு காய் பிடிச்சிருக்கு ஆனா இன்னும் பெருசாகல சின்னதா தான் இருக்கு பின்னாடி அவங்க வீட்ல இருக்கிற ரெண்டு பெரிய மரமும் பேரிக்காய் அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நட்டு வச்சாங்களாம் அவ்வளோ பெருசா வளர்ந்திருக்கு நம்மளோட பேரும் அவ்வளோ பெருசா வளரும் நினைக்கிறேன் அடுத்து இது வந்து நம்மளோட அத்தி மரம் நம்ம மாடி தோட்ட வீடியோல நான் இத காமிச்சிருப்பேன் அப்ப குழந்தையா இருக்கறப்போ அவ்வளோ காய் இருந்தது இப்போ இவ்வளோ பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு காய் பிடிச்சிருக்கு அதுவும் இப்போதான் சின்னதா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு எங்க ரெண்டு பேருக்குமே சீதாப்பழம் ரொம்ப பிடிக்கும் இது மூணுமே வந்து சீதாப்பழ வெரைட்டி தான் இது ரெண்டும் நல்ல பெருசா வளர்ந்து நிறைய இலை வந்திருக்கு இன்னும் காய் பிடிக்கல 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அது வந்து இன்னும் சின்னதாவே இருக்கு ரொம்பலாம் நல்லா வளரல இன்னும் இது மூணுமே ஆப்பிள் மரம் ஆப்பிள் மரத்துக்கும் நிறைய குளிர் இருந்தா தான் காய் நிறைய பிடிக்கும் நாங்க வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி குளிர்லயும் காய் பிடிக்கிற வெரைட்டி வச்சிருக்கோம் இதுல வந்து ஒரே ஒரு காய் தான் வந்திருக்கு சின்னதா இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு இதுல வந்து மூணு காய் பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்பிள் மரம் இதுல வந்து ஒரு கம்பல 4 டைப் ஆப்பிளை வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சிருக்காங்க எங்க தாத்தா அந்த காலத்திலேயே வந்து மாமரத்தை வந்து கிராஃப்டிங் பண்ணுவாங்க ஏதாவது வெளியூருக்கு போனாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஸ்பெஷல் மாமரத்துல இருக்கிற கம்பை எடுத்துட்டு வந்து தோட்டத்துல வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எனக்கும் வந்து கிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஒரு நாள் படிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ பண்ணலாம் நல்லா வந்துச்சுன்னா ஆப்பிள் மரத்துலேருந்து இந்த சைடு வந்து இது வந்து ப்ளூபெரி இது வந்து மல்பெரி இது வந்து பிளாக்பெரி பிளாக்பெரியில் மட்டும்தான் காய் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் இது பழுக்கிறதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு பப்பாளி மரம் வச்சுருக்கோம் இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் இது வந்து ஒரு சின்ன வெரைட்டி ரொம்ப பெருசாக வளராது சின்னதாக தான் இருக்கும் காய் பிடிக்கும் காயும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் தான் இருக்கும் அடுத்தது இந்த செடிகளுக்கு அறிமுகமே தேவையில்லை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமான மாமரம் இதை வந்து நாங்கள் இன்னும் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசாகிறதுனால வீட்டில் வைக்கிறதுக்கு அவ்வளோ இடம் இல்லை சரி வெளியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டிருக்கோம் நாங்கள் வந்து கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் அதனால் வீட்டை விட்டு வெளியே ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பெர்மிஷன் கேட்டிருக்கோம் ஆனால் இன்னும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அதனால் அது வரைக்கும் தொட்டிலேயே வச்சுருக்கோம் இது வந்து அல்ஃபோன்சா மாம்பழம் இது வந்து சப்போட்டா மாம்பழம் இது வந்து நீலம் இது வந்து சின்னதாக தான் இருக்குது இன்னும் பெருசாக வளரலை அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து நம்மளோட சில்லி தோட்டம் இருக்குது நம்மளோட மிளகாய் தோட்டம் இப்போ தான் இதை வந்து சரி பண்ணும் மண்ணெல்லாம் போட்டு இது வந்து நல்லா தழுத்து வந்துட்டுருக்கு அடுத்த அறுவடைக்கு தயாராக இருக்குது இந்த கார்டன் பெட் வந்து என் ஹஸ்பண்ட் கட்டினது இதில் வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் முளைக்க போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா அறுவடை பண்ணுறதுக்கு வந்து 8லேருந்து 10 மாதம் வரைக்கும் ஆகும் இப்போ தான் முளைக்க போட்டிருக்கேன் 10 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு அப்புறமா இந்த சைடில் வந்து 2 தக்காளி செடி வச்சுருக்காங்க அதில் வந்து நல்லா தக்காளி வந்து காய் பிடிச்சிருக்கு மக்களே இதுலேருந்து தக்காளி பறிச்சியா நீ பழுக்கிறதுக்கு முன்னாடி பறிக்கலாமாடா அது பழுத்த அப்புறம் தான் பறிக்கணும் சரியா பறிக்க கூடாது வேற நோ 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 பறிக்க கூடாது நல்லா பழுத்து வந்தது பறவைகள் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு மூணையும் கொத்தி வச்சிருக்கு அப்படியே விட்டுற போறேன் எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது பப்பாயாலாம் முளைக்க போட்டு வச்சிருக்கோம் இது வந்து நான் பண்ண கார்டன் பெட் அதை விட இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து சும்மா காய்கறி தோட்டம் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் காய்கறி எல்லாம் முளைக்க போட்டு வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ரோவில் தக்காளி முளைக்க போட்டிருக்கேன் அடுத்தது வந்து மிளகாய் முளைக்க போட்டிருக்கேன் இது வந்து கடையிலேருந்து வாங்கின மிளகாலேருந்து தான் விதை எடுத்து முளைக்க போட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா முளைச்சி வந்தது அதுக்கப்புறமா முளைக்கவே இல்லை அப்படியே இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு வேறு முளைக்க போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறமா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆரம் வந்து வெண்டைக்காய் செடி பின்னாடி இருக்கிறது வந்து பீன்ஸ் அடுத்தது வெள்ளரிக்காய் இது வந்து கேல் இது வந்து கீரை மாதிரி அடுத்தது இங்கே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் முளைக்க போட்டிருக்கேன் இது வந்து வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கும் கொஞ்சம் நாளாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணல அதனால தான் எல்லாம் வளர்ந்து நிற்கிது இதில் வந்து அப்பப்போ அலான்ற வந்து ஏதாச்சும் வைப்பா பறவைகள் வந்து சாப்பிட்றது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் Thank you.
அப்புறமா இது வந்து நம்மளோட கருவேப்பிலை மரம் இது பேர் வந்து ஆகஸ்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இது எனக்கு கொடுத்தா ஃபர்ஸ்ட் வந்து பட்டு போய் அதுக்கப்புறமா தளத்து வந்துச்சு இதிலேருந்து எடுத்த ரெண்டு குழந்தைங்க தான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டில் தனியாக நட்டு வச்சுருக்கேன் பின்னாடி இன்னொரு கருவேப்பிலையும் வாங்கி வச்சோம் அப்புறமா இந்த சைடில் ரெண்டு மல்லி செடி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பூ இருந்தது இப்போ வந்து பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் நிறைய மொட்டு வந்திருக்கு இங்கே வந்து நல்ல வெயில் வர்றதுனால செடிகளுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படுது அதனால் செடிகளுக்கு சொட்டு நீர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிளாக் ஹோஸ் தான் மெயின் லைன் நார்மல் சொட்டு நீரில் வந்து ஒரே இடத்துல தான் வந்து தண்ணி சொட்டு போட்டுகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரப்பர் ஹோஸ் விற்கிறாங்க இதை வந்து செடியை சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலருந்தும் சொட்டு வந்துகிட்டே இருக்கும் தண்ணிக்கு செடிக்கு தண்ணி கிடைக்கும் இதை வந்து ஒரு லூப் மாதிரி அடித்து கனெக்ட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு டீ ஜாயிண்ட் எடுத்திருக்கேன் அது இந்த சைடு வச்சுட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிட வேண்டியதான் கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் அட்டாச் பண்ணிடலாம் இந்த டியூபை வந்து நம்ம மெயின் லைனில் சொருகிடணும் அப்போ அதுலேருந்து தண்ணி வந்து இந்த டியூப்பில் ஒரு ஒரு இடமா சொட்டிகிட்டு இருக்கும் அவ்வளோதான் இதான் என்னோடய தோட்டம் இப்போ வந்து பெருசாக காய் இல்லை எல்லாமே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இன்னொரு ஒரு வருஷத்தில் எல்லாம் நல்லா காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு கார்டன் அப்டேட் வீடியோ நான் பண்ணுறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை